வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மீன் குழம்பு பண்ண போறோம். இந்த மீன் குழம்பு வந்து எங்க வீட்டு ஸ்டைல்ல தேங்காய் அரைச்சி பண்ண போறோம். இந்த மீன் வந்து 1 கிலோ வெள்ளை மீன். இது இதை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் குறைவா இருக்கும், 1 கிலோ விட கொஞ்சம் குறைவா இருக்கும். கிளீன் பண்ண பிறகு கொஞ்சம் குறைவா தானே வரும், 1¼ கிலோ இருக்கும். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு லைட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இனி எப்படி செய்யலான்னு சொல்லி, அதுக்கு மசாலாலாம் சேர்க்கணும்ல, அதுக்கு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில்ஸ் போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு பெருசாக அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி அரைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு 1/2 முடி தேங்காய் இருக்கும். இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சூடு ஆறினதும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். மறுபிச்சு போட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். நான் தேங்காய்னா சேர்த்துருக்கேன். தேங்காய்னா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வெங்காயம், ரெண்டு மூணு பூண்டு அது மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. மூணு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2½ டீஸ்பூன் மல்லித்தூள். இதில் சீரகம் கலந்துருக்கு. 3 தக்காளி பழம் இது இதில் சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வரதர நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம். தேங்காய் அரைச்ச தண்ணி அதையும் இதையும் சேர்த்துக்கலாம். இதில் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது, அளவு பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்குறேன். இதெல்லாம் பச்சை வாசம் போகும் வர கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இப்போ மீன் எடுத்து போட்டுடலாம். மீனில் உள்ள தலையெல்லாம் எடுத்து போடுறேன். தலையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக விடலாம். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கூட்டி வைக்காமல் வச்சுட்டு மூடி விட்டு வேக விடுவோம். இப்போ ரெண்டு நிமிஷம் கழிஞ்சிட்டு பார்ப்போம். குழம்பு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். மாங்காய் எல்லாம் சூப்பராக வந்தாச்சு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. மீனும் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்து பண்ணுறது, தேங்காய் சேர்த்து சிலருக்கு பிடிக்காது, ஆனால் தேங்காய் சேர்த்து ஒரு தடவை தேங்காய் எண்ணெயில் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பிச்சு சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது சேர்த்து மூடி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் திறந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான வாசம் இருக்கும். இதில் வந்து ரொம்ப காரம் இருக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன், அதனால் காரம் ரொம்ப இருக்காது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு நீங்கள் சரியாக போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.